குரு பிரம்மா குருவேஷம் குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சிர பிரம்மா ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று பிற்பகல் பன்னெண்டு மணி ஒரு நிமிடம் வரை ஏகாதசி பின்பு துவாதசி ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த துவாதசி திதியில பிறந்தவர்கள் யாருக்கு தீபம் ஏற்றினால் நன்மை அப்படின்றத சொல்றேன் இப்ப நம்ம இன்றைய நட்சத்திரம் என்ன அதெல்லாம் பார்க்கலாம் நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அஸ்தம் பின்பு சித்திரை நாம யோகம் மாலை ஆறு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை வியாதி பாதம் பின்பு வரியா கரணம் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் முத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் என்று சரி இப்பொழுது இந்த கோச்சாரத்தை பார்த்துட்டு துவாதசி திதியில் பிறந்தவர்கள் யாருக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்றத பார்ப்போம் அதே போல இன்றைக்கு குழந்தை பாக்யம் இல்லாதவர்களுக்கு எதை பூஜை செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத சொல்ல போற அந்த மந்திரங்களும் உண்டு எந்திரம் வேணும்னா வாங்கிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் வேண்டும் என்றவர்கள் வாங்கிக்கலாம் வாங்கி அதை வைத்து பூஜை செய்யலாம் அதற்கு உண்டான மந்திரங்களும் சொல்லலாம் அது எப்படி அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியன் கடகத்தில் சிவாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் சிம்மத்தில் மாந்தி பகவான் கன்னியில் சந்திர பகவான் துலாத்தில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் ரிஷபத்தில் ராகு பகவான் புத பகவான் குரு பகவான் இணைந்திருக்கிறார் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்துக்கு சந்திர பகவான் ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் ராசிக்குள் பிரவேசம் ஆகும்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்கார சந்திராசமும் ஆரம்பமாகும் பூரட்டாதிக இருக்கும் ரொம்ப இருக்காது உத்திரட்டாதி தான் அதிகமா இருக்கும் சரி இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு மந்திரம் என்ன இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு மந்திரம் குழந்தை இன்மை என்பது இப்ப கிடையாது ராமாயண காலத்திலேயே இது இருக்கு எப்படி யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தசரதர் தனக்கு குழந்தை இல்லை என்பதை அந்த குழந்தை பாக்கியம் பெற வசிஷ்டர் இருக்கார் இல்லையா அவருடைய குரு வசிஷ்டரின் ஆலோசனைப்படி என்ன செஞ்சாரு சிருங்கரை அழைத்து புத்திர காமேஷ்டி யாகம் செய்ததாக நம்ம ராமாயணத்துல படிச்சிருக்கோம் நீங்க உத்தரகோச மங்கை போனீங்கன்னா அந்த கோவில்ல பார்க்கலாம் அதே மாதிரி அவர் செஞ்ச ஒரு யாகம் அவரு செஞ்ச ஒரு தவம் எல்லாமே அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் திருப்புல்லானியும் உத்தரகோசை மங்கை என்ற இடத்துலையும் இந்த தசரதர் வழிபட்டது எப்படி அப்படின்றது அங்க இருக்கு நீங்க போயிட்டு வந்தால் திருப்புல்லாணி போயிட்டு வந்தாலே குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுக்கு அவ்வளவு சக்தி உண்டு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான மந்திரம் சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய மந்திரம் இந்த குழந்தையாக இருக்கக்கூடிய கண்ணனை வழிபடும் விதமாக இந்த சந்தான கோபாலகிருஷ்ண மந்திரம் இருக்கு இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்ப இருக்கிற கூடிய யங்ஸ்டர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்கு மந்திரத்தின் ரிஷி நாதர் சந்தஸ் அனுஷ்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல முதல் மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் தேவகி சுத கோவிந்தா வசுதேவ ஜகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா சரணம் கதக அப்படின்னு இன்னொரு முறை சொல்ற நல்லா நான் மெதுவா தான் சொல்றேன் ஸ்பீடாசனம் உங்களுக்கு புரியாது ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் தேவகி சுத கோவிந்தாக வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே தன்யம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்துல தேவகி மைந்தனாக இருக்கக்கூடிய வாசுதேவனே உலகத்துக்கெல்லாம் பதியாக இருக்கக்கூடியவனே எனக்கு நல்ல குழந்தை கிடைக்க உன்னை நான் சரண் சரணடைகின்றேன் இதுதான் இதுக்கு வந்து எந்திரமும் இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குழந்தை பாக்கியத்துக்கு சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வைத்தும் அந்த படத்தை வைத்தும் நீங்க பூஜை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உண்டு இரண்டாவது மந்திரம் அப்படின்னு சொல்லும் போது தேவதேவ ஜெகநாத ஹோத்ர வித்திகர பிரபோ தேகிமே தன்யம் சீக்கிரம் ஆயுஷ் பந்தம் எசஸ்விமம் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னு வாக்கும்போது தேவர்களுக்கெல்லாம் தேவனே ஜெகநாதா என் குலம் விருத்தி அடைய எனக்கு சீக்கிரம் தீர்க்க ஐலோடு கூடிய நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளையை கொடுப்பாயா என வேண்டுவதாக தான் இந்த மந்திரத்தினுடைய ஒரு சக்தி இந்த இரண்டு மந்திரத்தையும் சொல்லி புத்திர காமஸ்டி யாகம் செய்து அப்படி இல்ல புத்திர காமஸ்டீ யாகம் செய்யணும்னா நிறைய செலவாகும் எங்கன்னா அந்த மாதிரி செய்தால் அதுல போய் கலந்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த எந்திரம் ஒன்று இருக்கு அந்த எந்திரத்தை வைத்து குழந்தை கண்ணனாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை வைத்து அதுதான் சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய படம் அதை வைத்து பூஜை செய்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் பெறலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு வெண்ணெய் இருக்கும் அந்த வெண்ணைய வாங்கி அந்த எந்திரத்துல அந்த எ வெண்ணைய வச்சுட்டு கோபாலகிருஷ்ணனுடைய படத்தை வைத்து இந்த எந்திரத்து மேலே ஒரு வெத்தலையை வைத்து அதுல வந்து வெண்ணையை வைத்து இந்த பூஜையை இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்யும் போது அந்த வெண்ணெய்க்கு வந்து சக்தி ஏறும் அந்த வெண்ணெயை இரண்டு பேரும் சாப்பிடணும் கணவன் மனைவி இரண்டு பேரும் அந்த வெண்ணையை சாப்பிட்டுக்கிட்டே வரணும் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எட்டு நாள் நீங்க பூஜை செய்து அந்த வெண்ணெயை சாப்பிடும் போது அந்த நூத்தி எட்டு நாள்ன்றது மூன்று மாத காலம் அப்படி வரும் அந்த மூன்று மாத காலத்துக்குள்ள குழந்தை நிற்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அந்த வெண்ணெய் என்பது குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இந்த கர்ப்பப்பைக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் போது குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் இதை செய்யுங்கள் குழந்தை இல்லாதவர்கள் நிச்சயமாக இந்த மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்து மேலே வச்சு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதில் மாற்றமே கிடையாது நிறைய பேருக்கு அது நடந்து இருக்கு அதனால செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அதற்கு பலனே கிடையாது நானும் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா செய்யக்கூடாது அத உத்வேகத்தோட செய்யணும் நம்பிக்கையோட செய்யணும் சரி ஆஹ் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன் என்ன சொன்ன துவாதசி திதியில் பிறந்தவர்கள் யாருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பைரவருக்கு துவாதசி திதியில் பிறந்தவர்கள் அன்றைய தினம் வரக்கூடிய இந்த துவாதசி திதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களுக்கு எல்லாவிதமான சந்தோஷமும் கிடைக்கும் வருமானம் வரும் நல்லது நடக்கும் சரி இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுகம் நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு தான் இன்னைக்கு சொல்லணும் அதே சமயத்துல வருவாய் நன்றாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்புல ஒரு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை குடும்பத்தில் உள்ளவர்களால் நல்ல ஒரு சந்தோஷ சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களும் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் எண்ணிய சில உதவிகள்லாம் சாதகமாக அமையும் உங்களுடைய செயல்பாட்டுல சுறுசுறுப்போட செயல்படுவீங்க தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் அத்தனையும் வெற்றியாகும் வேலை மாற்றம் விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் அதே போல கணவன் மனையடி நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஆறாமன் அதிசய நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க கூடிய ஒரு தன்மை பரணி நட்சத்திரக்காரர் மாற்றமான ஒரு நாள் கிருத்திகை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷவராசி நேர்களே ரிஷவராசி நேர்களுக்கு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் பிள்ளைகளால ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மனதில் எழும் இழுபரியாக இருந்து வந்த வேலையெல்லாம் முடியக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மனசுக்குள்ள ஒரு புது விதமான இலக்கெல்லாம் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை தாய்மாமன் வழியில அனுசரிச்சு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல மனதுல இருக்கக்கூடிய எண்ணங்களை நீங்க இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கணவன் மனைவிடைய மகிழ்ச்சி இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வடகு திசை இசையன் ஒன்பதாமின் அதிச நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருதிகே நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள்லாம் மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதே சமயத்துல புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மனதில் மேம்படக்கூடிய ஒரு தருணம் தாய்வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் அதே போல இந்த மருத்துவம் சார்ந்த விஷயத்துல சித்தா இயற்கை மருத்துவம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மம் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள்லாம் ஏற்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்துல உங்களுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்திலும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்சிசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்கா எண்ணி எண்ணங்கள்லாம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்கா ஆர்வம் உண்டாகும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு உயரதிகாரியை எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் சாதகமாக இருக்கும் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள்ல புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்க மனதில் எழும் அதே மாதிரி வியாபாரம் சார்ந்த துறைகளை விற்பனை சார்ந்த துறைகளை புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும் உங்களுடைய வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க வியாபாரத்துல நல்ல லாபத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கைகூடும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டிசை வடகுதிசை அதிர்ஷ்டன் ஆராமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் சாதகமாகும் பூசம் நட்சத்திரக்கார அனுபவம் புதிய அனுபவம் ஏற்படும் ஆயிலும் நட்சத்திரக்கார புதிய வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிமராசி நேயர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பொறுமை இன்னைக்கு தேவை வரவுக்கேற்ற செலவுகளும் ஏற்படும் வியாபார ரீதியான வெளியூர் பயணங்களால் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் படிப்படியாக குறையும் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் அதே சமயத்துல தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை நரம்பு பிரச்சனை தான் உடனடியா பாத்துருங்க இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை கனிவு இதெல்லாம் தேவை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிசயன் ஐந்தாம் எண் அதிர்ஷ நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்கார செலவுகள்லாம் இன்னைக்கு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர் இன்னல்கள்லாம் குறையும் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செல்வம் செல்வாக்கலாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி சொத்துக்களால பிரிவினை தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க அக்கம் பக்கம் இருப்பவர் அனுசரிச்சு நடந்து கொள்ளுங்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது எழுத்து சார்ந்த துறைகளில் வித்தியாசமான அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி குறுகிய சிறுதூர பயணங்கள் மூலம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் மனதளவுல எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு அதிர்சை மேற்கு திசை அதிசயன் ஏழாமையின் நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட விட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு என்ன சொல்றது நட்பு நிறைந்த நாளும் சொல்லலாம் நண்பர்களால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதே போல புதுசா நண்பர்கள் ஏறாவது வந்தால் அவர்களிடம் தேவையற்ற விவாதங்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தன வரவுகளால் கிடைக்கும் வெளி உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது இன்றைய நாள் உங்களுக்கு நண்பர்களால் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு நட்புகள் நிறைந்த நாளாக இருக்கு ஆனா புதுசா யாராவது நண்பர்கள் வந்தால் அவர்களிடம் தேவையற்ற பேச்சு வேண்டாம் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்டன் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மை சுவாதி நட்சத்திரக்காக மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதே மாதிரி மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க நெருக்கமானவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க கால்நடை வளர்ப்பு துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் செல்வத்தை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாள் எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு காரியத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் எதையும் முயற்சி செஞ்சு செய்யுங்கள் என்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக அமையும் திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அரிஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்க அனுஷ நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் உற்சாகம் நிறைந்த ஒரு நாள் எதிர்பாராத சில முன்னேற்றமான சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள்லாம் கைகூடும் உயரதிகாரி ஒத்துழைப்பு கிடைக்கும் கால்நடை தொடர்பான வேலையில ஆர்வம் பிறக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள மேன்மை ஏற்படும் மருத்துவ துறைகள்ல முன்னேற்றமான சூழல்ல அமையும் சமூக பணிகள்ல பலதரப்பட்ட மக்களால் அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிசய தேன் கழுகு திசை அதிசயன் ஐந்தாமல் அதிசய நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் உத்திராடம் நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு குடும்பத்தில் பெரியோர்களோ ஒத்துழைப்புலாம் அதிகரிக்கும் தன வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படும் இறை வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் உயர் கல்வியில புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ச இசை கிழக்கு திசை அதிர்ஷையின் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்கார சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் திருவோணம் நட்சத்திர புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அவிட்டும் நட்சத்திரங்கள் நல்ல அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்கள் இன்றைய தினம் மாலை வரைக்கும் நிதானமாக இருங்க ஏன்னா மாலை வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசமும் இருக்கு அதே மாதிரி மீனராசியில் ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரரும் கவனமா இருக்க வேண்டும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள் விளையாட்டு தொடர்பான செயல்பாட்டுல ரொம்ப கவனம் தேவை சமூகம் தொடர்பான ஒரு வேலையில இருப்பவர்கள் வேகத்தோடு செயல்படாதீங்க விவேகத்தோடு செயல்படுங்க அதே மாதிரி மற்றவர்கள் பற்றி கருத்துக்கள் சொல்றதை தவிர்த்துருங்க சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தருக்கு மேல் அதிகாரிகளுடைய வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் உத்தமமாக இருக்கும் முயற்சிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில காரணத்துக்காக காலதாமதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் மேற்கு திசை அதிசயன் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் கருத்துக்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் பூரட்டாதி நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல உள்ளவர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சலனம் இருக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி வியாபார ரீதியான ஒரு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி மூலம் ஆதரவான ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் தந்தை வழியில ஒத்துழைப்பான சூழல்லாம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் ஒரு விதமான ஒரு சஞ்சலம் இன்னைக்கு மனதில் ஏற்படும் எல்லா விதத்திலும் நன்மைகள் இருந்தாலும் இனம் புரியாத ஒரு சலனம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் போடுங்க யாருக்குதான் மனசுல ஒரு கவலை இல்லாம இருக்காங்க பேர் பட்டவங்களுக்கும் ஒரு விதமான கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க இன்னைக்கு அதிசயசை தெற்கு திசை அதிசயன் இரண்டாமின் அதிசய நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர் அங்கீகாரம் புதிய அங்கீகாரம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு இப்போ ஒரு செயல்பாட்டில் இருக்கீங்க ஒரு அரசு சார்ந்த துறையில இருக்கீங்க ஒரு கலைத்துறை சார்ந்த அதே மாதிரி அரசியல் சார்ந்த விஷயத்துலலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை